காலையில் எந்திரிச்சதும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே யூனிஃபை முறையில் தான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் மட்டும் இல்லை, அஞ்சு காரணங்கள் இருக்குது. முந்தின நாள் நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வர ரொம்ப மென்டல் டென்ஷனாக இருக்கிற போது நம்ம பிரெயின் மூளை வந்து கிட்டத்தட்ட 70-80% சக்தி அது தான் எடுக்குது. ஏன்னா நிறைய எண்ணங்கள் நமக்கு வருது, அதனால தான் நம்ம அந்த உடம்பு டயர்டாக இருக்கோம், ரொம்ப டென்ஷனில் இருக்கோம், பலதும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் மூலம்தான் அது வருது. ஸோ அதெல்லாமே மாத்துறதுக்கு நம்ம வந்து அந்தந்த லெவலில் இருக்கிற காரியங்களை பண்ணணும். ஆனால் நம்ம எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து உடம்பில் அந்த உடல் ரீதியாக வரும் உணவு மருந்து இதே யோசிச்சுட்டே இருக்கோம், அது சரியில்லை. அப்போது அந்த ஹெட்டேக்கு, அந்த பெயின் இதெல்லாமே வர்றதுக்கு வந்து அந்த மைண்டையும் நம்ம பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு, அறிவையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, மெய் உணர்வு உள்ளுணர்வு எல்லா லெவல்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து ஏன் நமக்கு ரொம்ப டென்ஷன் அது இதெல்லாம்னா, நம்ம வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கிறதில்ல, சீக்கிரமே எல்லாமே நமக்கு அடையணும்னு நம்ம யோசிக்கிறோம். குழந்தைகளுக்கும் அதே தான், பெரியவங்க குழந்தைகளும் சீக்கிரமாக நம்ம அவங்கள வந்து எல்லாத்துலேயும் அவங்கள வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம பண்ணுறனால அதனாலேயும் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அது படிப்படியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, அதனால வர்றது. பெரியவங்களும் அதே மாதிரி தான், எல்லாமே நம்ம வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார எல்லாமே சாதிச்சிடணும்னு நினைக்கிற போது வர்ற ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறது நல்லது. அப்போது நீங்கள் வந்து முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த நாட்டு அரிசி நாட்டு எண்ணெய் அதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டாங்கனாவே உங்களுக்கு நிறைய வித்தியாசம் உடம்பில் வந்துடும். அப்புறம் அதே மாதிரி தான் கேஸ்ட்ரால் கிளின்சிங் பண்ணுங்கள், வாட்டர் தெரப்பி டெய்லி பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து அந்த மைண்டையும் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வைக்கிறதுக்கும் வழிகள் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதம் கழித்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. ஆனால் சும்மா சத்து மாவு நிறைய ப்ரோட்டீன் இதெல்லாம் சாப்பிட்றனால மட்டும் அந்த உடம்பு பெயின் போகாது. ஸோ எக்ஸசைஸு எல்லாமே வேணும். அதனால தான் அந்த 5-5 திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேன். உடலுக்கு கரெக்டான விஷமில்லாத விஷம்ங்கிறது ஆக்சிடென்ட் விஷம், துருவெடுக்கிற விஷம், அது இல்லாத உணவுகள். அப்போது பெயிண்ட் உணவுகள், அதான் நாட்டு உணவுகள், அதை வந்து சாப்பிடணும். மன கிளென்சிங்கும் பண்ணணும், கேஸ்ட்ரல் கிளென்சிங், வாட்டர் தெரப்பி, மைண்டையும் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் வச்சுக்கணும், அறிவுபூர்வமாக எல்லாம் யோசிக்கணும், இந்தந்த நேரத்தில் இந்தந்த காரியங்கள் பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் பண்ணணும். அதே நேரத்தில் யோகா சூரிய நமஸ்காரமும் பண்ணணும். நம்மளை பற்றி இருக்கிற உணர்வு, நம்மளோட ஆத்ம உணர்வையுக்கும் நேரம் கொடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி தான் வந்து அந்த வாயு, அந்த காற்று, அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் அதையுமே பண்ண வேண்டியிருக்கு. நல்ல காரியங்களும் சுயநலம் இல்லாத காரியங்களும் ஒரு நாளைக்கு நம்ம டெய்லி கொஞ்சமாவது பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போது 5% டைமாவது நம்ம பண்ணணும், 5% அதை பைசாவே நம்ம அதுக்காக பண்ணோம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு வந்தால் தான் உடல் பூர்ண ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி உடம்பு வலி அதெல்லாம் இல்லாமல் எப்போதுமே உற்சாகமாக